ப்ளூ ஸ்டார் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கேன். தோவினா தாமஸும் த்ரிஷாவும் நடிக்கிற ஐடென்டிட்டி படத்தோட ஷூட்டிங் நேற்று ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த ஷூட்டிங் பிப்ரவரி வரைக்கும் போகும். மைத்ரி ரோபோட்டிக் லவ் ஸ்டோரியோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க அவரேஜாக இருக்கு. செப்டம்பர் 15 ஹாட் ஸ்டாரில் இது பிரீமியர் ஆகும். எம் ராஜேஷ் டைரக்ஷனில் சாந்தனு, ஹன்சிகா, ஜனனி, முகேந்திராவோ, ராமர், தங்கத்துறை நடிக்கிறாங்க. சந்திரமுகி 2 மூவிலிருந்து தோரி போரி லிரிக்கியுடைய சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மாரகண்டனி மூவில கார்த்தி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறாருன்னு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்க போதுன்னா, மூவில வரக்கூடிய கேரக்டர் எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் கார்த்தியோட வாய்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ரவி தேஜாவோட டைகர் நாகேஸ்வர ராவோட கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வெங்கட் மீடியா வாங்கியிருக்காங்க. அக்டோபர் 20 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட ரத்தம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 6 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சலார் படம் செப்டம்பர் 28 இருந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்ப சலாரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புது ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. துப்பரிவாளன் 2 படத்தை அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போறதா விஷால் இப்போ அபிஷியலா சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த மூவியை மிஷ்கின் எடுக்க போறது இல்ல, விஷால் தான் இந்த டைரக்ஷன் பண்ண போறாரு. துப்பரிவாளன் பார்ட் 1 அளவுக்கு இந்த பார்ட் 2 ஹிட் ஆகுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். கமலஹாசன் 234 மூவில கமலஹாசனோட சேர்ந்து த்ரிஷா நடிக்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப த்ரிஷாவோட சேர்ந்து ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் நடிக்க போறதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மூவில சிம்பு ஒரு கேமியோ பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப சிம்பு நடிக்கிறாரா என்னங்கறது கன்ஃபார்மா தெரியல. சிம்பு நடிக்க வாய்ப்பு கம்மிங்கிற மாதிரி தான் இப்ப நியூஸ் வருது. சிம்பு நடிக்கிறாரா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேசிங் பெரியசாமியோட பர்த்டே செலிபிரேஷன்ல சிம்புவும் இப்ப கலந்துருக்காரு. இந்த போட்டோ இப்ப செம்மையா வைரல் ஆகுது. ஜப்பான் மூவில கார்த்தி அவருக்கான டப்பிங் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கான ஒரு வீடியோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜவான் படம் ரிலீஸ் ஆன 6 நாளில் 621 கோடிக்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே இப்போ சொல்லிட்டாங்க. லியோ படத்தை யூகேல ரிலீஸ் பண்ணுற அகிம்சா என்டர்டைன்மெண்ட்டு இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு விட்டுருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லியோ படத்தை யூகேல எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ படத்தில் இந்த சீன் இப்படி இருக்குது, அந்த சீன் அப்படி இருக்குன்னு எந்த ஒரு குறையுமே யூகேல சொல்லி எந்த ஒரு சீனும் கட்டாக போகிறது இல்லை. 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்க்கலான்னு இப்போவே சொல்லிட்டாங்க. விடாமுயற்சி ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு ஒருத்தர் இப்போ கேட்டிருக்காரு. இதை பற்றி ரீசெண்டாக தான் நான் சொன்னேன். இந்த மாதத்தோட கடைசியில் துபாயில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிறது தான் நியூஸ் வந்திருக்கு. மெர்சல் 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. மெர்சல் 2 இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. தலைவர் 170 எப்போ ரிலீஸ் ஆகுன்னு என்னோட ஒப்பீனியனாக ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி என்னோட கெஸ்ட் படி அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் வர வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஜெயிலர் கலெக்ஷன் என்ன, ஏன் அபிஷியல் கலெக்ஷன் சொல்ல மாட்டாங்கன்னு ஒருத்தர் இப்போ கேட்டிருக்காரு. ஜெயிலர் கலெக்ஷன் லாஸ்டாக நான் பார்க்கும்போது 605 கோடி இருந்துச்சு. அபிஷியலாக கலெக்ஷன் சொன்னாங்க, ஆனால் ஏன் இப்போ சொல்லலன்னா கலெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும் போது அபிஷியலாக சொல்ல மாட்டாங்க. சிங்கம் 3 ஹிட்டா ஃப்ளாப்பா கலெக்ஷனாக ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் 4 வருமானம் கேட்டிருக்காரு. சிங்கம் 3 ஹிட்டு தான், கலெக்ஷன் 104 கோடி. சிங்கம் 4 ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்கு. பிஎஸ் மித்ரன் யாஷை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா ரூமர் போச்சு, அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது உண்மைதான், அந்த படம் நடக்கும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா சர்தார் 2 முடிச்சுட்டு தான் யாஷ் படத்துக்கு அவர் போவாரு. பிகி பிளெண்டர்ஸ் தமிழ்ல இருக்கா, வீடியோ லாஸ்ட்ல தனுஷோட போட்டோவை ஆட் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிகி பிளெண்டர்ஸ் தமிழ்ல இல்ல, தமிழ்ல வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன். வீடியோ லாஸ்ட்ல எந்த போட்டோ நான் போடுவேன்னா, இன்னைக்கு எந்த போட்டோ வைரல் ஆகுதோ அதான் நான் போடுவேன். இன்னைக்கு வேற ஒரு விஷயம் வைரல் ஆகுது, சோ அந்த போட்டோ இன்னைக்கு ஆட் பண்றேன். தனுஷ் போட்டோ வைரல் ஆகும் போது தனுஷோட போட்டோ ஆட் பண்றேன். ஆஃப்டர் மூவி தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எந்த ஓடிடியில இருக்குன்னே தெரியல, அமேசான் பிரைம்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதுல போய் பார்த்தா இந்த கண்டென்ட் அவைலபிளா இல்லைன்னு அதுல போட்டிருக்கு. அடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தா அதுலயும் இல்ல. சோ லாங்குவேஜ்னால பார்க்க முடியல. நான் எந்த ஹீரோஸோடையாவது போட்டோ எடுத்திருக்கேனானு ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, ஒரு சில பேரை நேரில் பார்த்துருக்கேன், ஆனா போட்டோலாம் எடுத்தது இல்லை. லியோட ஆடியலான்ச் டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டிக்கெட் எனக்கே கிடைக்குமான்னு தெரியல, நான் எக்ஸ்ட்ராவா கேட்டு பாக்குறேன், கிடைச்சா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கே கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது, கிடைச்சா நான் சொல்றேன். லோகேஷ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ காணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறம் சாரி, நிறைய கமெண்ட்டுக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் ஒர்க்கா வெளியில போயிட்டேன். இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நாளைக்கு நான் சொல்றேன்.